சில வருடங்களுக்கு முன்பாக பெங்களூரில் இருக்கிற வாழும் கலை சர்வதேச மையத்தில் நான் வந்து இந்த உபநயனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அதில் அவங்க வந்து எனக்கு சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அதில் வந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கிடைச்சிது. இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மனிதர் மேலேயோ இல்லை ஒரு சூழ்நிலை மேலேயோ எனக்கு வந்து இந்த வெறுப்பு கோபம் அதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த சந்தியாவந்தனம் பண்ணி முடித்ததும் எனக்கு அது வந்து அன்பாகவும் கருணையாகவும் மாறுறத என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படியே பிரமிப்பாக இருந்தது. வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு அனுபவமாக அது வந்து இருந்தது. இந்த அனுபவம் வந்து எனக்கு பல முறை கிடச்சிருக்கு. அதை நான் யோசித்து பார்த்தேன், இந்த சந்தியாவந்தனத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இன்டர்நெட்டில் போயிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நாம் அதிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்மளோட புத்திக்கு பார்த்திங்கன்னா மூன்று குணங்கள் இருக்குது, தாமசிக், ரஜசிக், சாத்விக். நம்ம புத்தி வந்து தாமசிக்காக இருக்கும்போது நாம் எந்த வேலையும் பண்ண மாட்டோம். ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல வேலை பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, அதில் குறை கண்டுக்கணும். நம்ம புத்தி வந்து ரஜசிக்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பேங்க்குக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே நம்ம புத்தி வந்து சாத்விக்காக இருக்கும்போது நம்முடைய உள்ளுணர்வு பார்த்திங்கன்னா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அறிவுள்ள புத்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நான் இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் டீச் பண்ணுறதுக்கு மார்னிங் பேட்சுக்கு வந்து நான் காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்குவேன், ஒரு 3:30 மணிக்கு எழுந்துக்குவேன். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தி வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், தெல்ல தெளிவாக இருக்கும், அப்படியே சாத்விக்காக இருக்கும். காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தி வந்து அப்படியே ரஜஸ்டிக்காக இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தி வந்து சாத்விக்காக இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் லஞ்சு வந்து லிமிட்டாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா, ஹெவி லஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தூக்கம்தான். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தி வந்து அப்படியே தாமசிக்காக இருக்கும். இதையே வந்து நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா, நான் டெய்லி காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு சாப்பிடுவேன். சில நாட்களில் வந்து நான் பொங்கல் வைப்பேன். பொங்கலை வந்து சின்ன சின்ன பீஸ், ஒரு 4 பீஸ் பொங்கல் வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் வைப்பேன். சில நேரங்களில் வந்து காக்கா வரும், அது என்ன பண்ணணும்னா வேகமாக வரும், ஒரு பீஸ் பொங்கலை எடுக்கும், பாதி சாப்பிடும், பாதி கீழே விழும், அப்புறம் வேகமாக போயிடும். இது வந்து நாம் வந்து இந்த தாமசிக் புத்திக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு அணில் வரும், அது வந்து வேகமாக வரும், அந்த பொங்கலை வந்து வேகமாக சாப்பிடும், அந்த மாதிரி வேகமாக சாப்பிடும், ஆனால் வேஸ்ட் பண்ணாது. இது வந்து நம்ம இந்த ரஜசிக் புத்திக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு கிளி வரும், வந்துட்டு அது பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும், அப்புறம் ரொம்ப நேரம் யோசிக்கும், அந்த பொங்கலை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிக்கும். யோசிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா கிட்ட வந்து அந்த பொங்கலை ருசித்து சாப்பிடும். இது வந்து நாம் வந்து இந்த சாத்விக் புத்திக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போது நாம் வந்து டாப்பிக்கு திரும்பி வந்துடலாம். இந்த சந்தியாவந்தனத்தில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனுடைய முக்கிய அம்சம்
காயத்ரி ஜபம். குருதேவ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது நாம் வந்து இந்த மூன்று குணங்களையும் கடந்து சென்று சிவனில் ஒன்றி விடுகிறோம். அதுக்காக குருதேவ் அவர்கள் அந்த ஆர்டிக்கல்லே சொல்லியிருக்காங்க, ஆதிசங்கரர் வந்து இதுக்கு வந்து சிவோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவோகம்னா சிவனில் ஒன்றி விடுதல். அதனால்தான் அந்த வெறுப்பு கோபம் அதெல்லாம் நம்ம விட்டு போயிட்டு அது அன்பாகவும் கருணையாகவும் வந்துருது. நான் இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் டீச் பண்ணும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்து மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்கிறீங்க. என் கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னதான் பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சந்தியாவந்தனத்தை ஒரு தொழில்நுட்பமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அந்த மனிதர் அப்படியே தான் இருப்பாங்க, அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். சந்தியாவந்தனத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்குள் ஒரு பிரமிக்கத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும், கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு அசாத்திய திறமை உங்களிடம் வெளிப்படும். இது என்னுடைய நடைமுறை அனுபவம். ஸோ இப்போ உங்கள் கேள்வி வந்து, அது என்னங்க காயத்ரி மந்திரம் தானே, அதை நான் போய் இன்டர்நெட்லேயே கற்றுக்கலாமே, அது மாதிரி பண்ணக்கூடாது. அதை முறையாக கற்றுக்கொண்டு அப்புறமா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் கேள்வி வந்து எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற வாழும் கலை சர்வதேச மையத்தில் வைதிக் தர்ம சன்ஸ்தான் ஒரு ஆஃபீஸ், அதுக்கு ஷார்ட்டாக விடிஎஸ் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உபநயனம் ப்ரோக்ராமை பண்ணலாம். ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அந்த லிங்க்கு வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ உங்கள் கேள்வி வந்து வாழும் கலை சர்வதேச மையத்தில் தான் போய் கற்றுக்கணுமா அப்படின்னா, அங்கேயும் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல லேர்ன்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனை நாள் இந்த பயிற்சின்னா 5 நாட்கள். ஆசிரமத்தில் போயிட்டு நீங்கள் 5 நாள் ஸ்டே பண்ணுங்க. அங்கே தங்குற வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். யார் இந்த பயிற்சி பண்ணலான்னா, 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் ஒன்றாலும் இந்த பயிற்சியை பண்ணுங்க. இந்த பயிற்சியை பண்ண பிறகு ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலையில் பண்ணுறதுக்கு வந்து பிராத்த சந்தியா அப்படின்னு சொல்லுவோம், மத்தியானம் பண்ணுறதுக்கு வந்து மாத்தியானிக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சாயங்காலம் பண்ணுறதுக்கு வந்து சாயம் சந்தியா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு 3 முறை பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு 2 முறையாவது பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1 முறையாவது பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாம் வந்து இந்த சந்தியாவந்தனத்தை தொடர்ந்து செய்து வருவதால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த தருணத்தில் நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன். அவங்க இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி என்னுடைய குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு குருவோட அருள் இல்லாமல் இந்த வீடியோவே என்னால் எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த இயற்கை அன்னைக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக ரெக்கார்ட் பண்ண என் டாட்டருக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.